Hello friends, welcome back to Sago's Kitchen. இன்னைக்கு ஒரு நான்வெஜ் லஞ்ச் காம்போ மெனு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எம்மியான காம்போ மெனுவை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை செய்கிறத பார்க்கலாம். முதல்ல ரசம் பண்ணுறதுக்கு புளி ஊற வைக்க போகிறேன். நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 6 வெள்ளைப்பூண்டு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இந்த புளியெல்லாம் நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். வேற ஒரு பவுலில் வடிகட்டிடலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலத்து விட்டுக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்து அதை பேஸ்ட் இதில் கூட தட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிறது வரை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கொதிக்க வர நேரம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஓவராக பாயில் ஆகக்கூடாது, அதுக்குள்ளே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ வேற ஒரு பவுலில் மாற்றியாச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் பாதி எலுமிச்சம் பழத்தோட ஜூஸை சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளோர் மாவு 1 ஸ்பூன், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவோட விழுது சேர்த்து, கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்து, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் கறி பண்ணுறதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 அன்னாசிப்பூ, 2 கிராம்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து 2 வரமிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். இப்போ 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரது வரை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 தக்காளி சின்ன சைஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட 1 தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா அது 1 போதும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவோட விழுது 1 ஸ்பூன் சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிறத வரை நல்லா வதக்கி விட்டுட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கழுவி வச்சுருந்த 500 கிராம் அளவான சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா பிடிக்கிறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும்.
இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 மினிட் அப்படியே வேக விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் அதுவே விட்டுடுச்சு. இப்போ இது கூட 2-3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து, சிக்கன் வேகிற அளவுக்கான தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இது கூட நான் கொஞ்சமாக தேங்காய், அது கூட தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். கடைசியாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மணம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.